ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரதன் ராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமது பாரம்பரிய கலைகளில் தமிழுடைய அடையாளமாத்துகிறோம் வீர கலைகளில், சிலம்பக்கலையில் இரட்டை கம்பி வீச்சில் ஒரு சில பயிற்சி முறைகள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சிலம்பம்னாவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லா பொம்மை கொடுக்குற மூணு தான் கொடுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டாக வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே வந்து அந்த ஒரு ட்ரெடிஷனல் முறையில் யாரும் சொல்லிக் கொடுக்காத மாதிரிலாம் நம்ம அன்றைக்கி வித்தியாசமாக வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அந்த பயிற்சி முறைகள் இன்றைக்கி என்னங்கிறத பார்ப்போம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், ஸ்டிக்கில் நம்ம ஃபிங்கர்ஸ் ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இப்படி இருக்க ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்லேயே பாருங்கள், இப்படி இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே விரலையே ரொட்டேட் பண்ணுறோம். இது வந்து விரல் ஸ்பிங்கர்லேயே நம்ம ரொட்டேட் பண்ணுற மூமெண்ட்டு. சேம் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டு நம்ம ஸ்பீடாகவும் பண்ணிக்கலாம், ஸ்லோவாகவும் பண்ணிக்கலாம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. எவ்வளோ நேரம் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம விரலுக்கு விரல் அப்படியே மாற்றுறது தான், இது வந்து ஒரு பெரிய மூமெண்ட்லாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட்டு. ஆனால் நம்ம பேலன்ஸ் பண்ணி கஷ்டமாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதே மூமெண்ட்டை பாருங்கள், இப்போ டபுள் ஹேண்டில் பண்ண போகிறேன். இது எப்படி நம்ம இப்படி சுத்தணுமே அதே மூமெண்ட்டில் பாருங்கள். ஒரே டைமில் நம்ம டபுள் ஸ்பிங்கர் ரொட்டேக் கொடுப்போம், சாரி டபுள் ஹேண்ட் ஸ்பிங்கர் ரொட்டேஷன். இந்த மாதிரி நம்ம ரொட்டேக் கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், நம்ம இதே தான் மூமெண்ட்டு. அது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மேலே நம்ம ஹெட்டுக்கு மேலே அப்படி ரொட்டேக் பண்ணுறது உங்களுக்கு பாருங்கள், இப்படி ரொட்டேக் பண்ணுறோம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேம் டபுள் ஹேண்டில் ஸ்பிரிங்கரில் ஸ்டிக்கர் ரொட்டேட் பண்ண போகிறோம். அது பாருங்கள், ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்க்கெலாம் பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்ஸில் பொறுத்திருக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைனா வந்து இந்த சுற்றில் நம்மளால் இந்த ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா கையில் பிடிச்சி நம்ம ஸ்டிக்கர் ரொட்டேட் பண்ணி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பிங்கர்ஸில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஸ்டிக்கர் ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் தான் இது. அடுத்த பயிற்சி என்னங்கிறது பாருங்கள். பாருங்கள், ரெட்டை கம்பி வீச்சில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டெப்புமே நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேம் டைமை வந்து ஸ்டிக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை நம்ம எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4 இந்த மெத்தடில் எடுக்கிறோம். சேம் 1, 2, 3 இந்த மாதிரி எடுக்கிறோம். இதே வந்து பாருங்கள் ஆப்போசிட்டில் எடுக்கும், 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி எடுக்கிறோம். இதே சேம் பாருங்கள், சேம் டைமு 1, 2, 3, 4 அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், இதே வந்து ஒரே டைமில் டபுள் ரொட்டேக்கில் நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், இப்படி இருக்குது கேட்ச், அப்படி பாருங்கள் கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச். இதே தான் இப்போ இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டபுள்ஸில் பாருங்கள், இதே ஃப்ரெண்டில் அதே டபுள் ரொட்டேக்கில் பண்ண போகிறோம். ரொம்ப சேஃபாக போனோம் இல்லை, கண்டிப்பாக அடிபடும். கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச். அடுத்து பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் இப்படி சொல்லிட்டு பிடிக்காதுன்னு இப்படி போகிறோம். அப்படி இருக்கு பாருங்கள், கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச். இப்போ நம்ம இதே என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு கையிலையும் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள், கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச், மறுபடி பாருங்கள் கேட்ச். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கை நம்ம விசிறக்குள்ள பாருங்கள் ஸ்கச்சமாக வந்து சுண்டி விடணும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெப்பும் சரி, இந்த ஸ்டெப்பும் சரி, இந்த ஸ்டெப் இப்படி விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம பாயிண்ட் வீக்னஸ் பாயிண்ட் நம்ம குரோயில் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நம்ம இப்படி விசிறக்குள்ளேயும் இங்கே நம்மளுடைய ஹெட்டில் அட்டாக் பண்ணுறதுக்கு எங்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி விடக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து ரொம்ப சேஃபாக பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கையை விசிறி விடக்குள்ளேயே பாருங்கள், எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, சிங்கிள் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, டபுள் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, இப்படி இருக்குண்ணா இப்படி வந்துடணும், இப்படி இருக்குண்ணா இப்படி வந்துடணும், இப்படி இருக்குண்ணா பாருங்கள் இப்படி அந்த மெத்தடில் வந்துடணும்.
இப்படி இருந்தாலும் சரி அந்த மெத்தடில் வந்துடணும். அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம ஒரே டைம் நம்ம எடுக்கிறோமே அதே தான், இந்த பக்கம் எடுத்தாலும் சரி, பேக் எடுத்தாலும் சரி, ஃப்ரண்டில் எடுத்தாலும் சரி, ஈக்குவலாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்டிக்கை நம்ம டபுள்ஸில் எடுக்கல பாருங்கள், கேட்ச் டபுள்ஸில் எடுக்கல பாருங்கள், கேட்ச் டபுள்ஸ் எடுக்கல பாருங்கள், கேட்ச் டபுள்ஸ் எடுக்கல பாருங்கள், கேட்ச் இந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ பார்த்துருப்போம், இப்போ இந்த மாதிரி நாம் இன்னும் அந்த மாதிரி மூமெண்ட்டில் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கு சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக நம்ம ஸ்டிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ரொட்டேஷன் ரொட்டேஷன் பாருங்கள், இந்த பக்கம் நம்ம இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். சேஞ்ச் மறுபடியும் பாருங்கள், சேஞ்ச் 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 எப்படி நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம எடுத்து நம்ம வந்து பவுலாக பண்ணுறதுக்கு ரொம்ப சரியான ஸ்டெப் இது. நம்மளுடைய ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மூமெண்ட்டில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம ஹேண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் அது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேயே எந்த மெத்தலையும் நம்ம ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணலாம். இப்படி இருக்கும் பாருங்கள், இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களா பாருங்கள், இப்படி தூக்கி விட்டு இந்த கையில் மாற்றுறோம், தூக்கி விட்டு இந்த கையில் மாற்றுறோம், மறுபடியும் ரொட்டேஷன் சேஞ்ச் ரொட்டேஷன் சேஞ்ச். ஒரே டைம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டிக்கும் மேலே தூக்கி போட்டு கேட்ச் டைம்லேயே கூட நம்ம ரெண்டு குச்சியும் கேட்ச் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி இருக்குது பாருங்கள், கேட்ச் சுற்று போட்டு கேட்ச் பண்ணுறோம், மறுபடியும் பாருங்கள், கேட்ச் 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 கேட்ச். ஏதாவது இந்த மாதிரிலாம் இப்படிலாம் கூட சிலம்பில் பண்ணவங்களான்னு நினைப்பேன். நமக்கு வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரிய கலைகளில் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டெப் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரெடிஷ்னல் தான், அந்த மெத்தடை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அது நான் கொடுக்கணுங்கிறதாக தான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஏடாவது இந்த மாதிரிலாம் போட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காருன்னு கூட நினைப்பீங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்டெப் அவ்வளோதான், எல்லாராலையும் இதே ட்ரை பண்ண முடியாது. ஒரே டைமில் வந்து ரெண்டு ஸ்டிக்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது ஆகாத ஒரு விஷயம். அதான் நான் உங்களுக்கு மத்தியில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ஸ்டிக்கை நான் வேறு மாதிரி நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே இருக்குது, இந்த மாதிரி டைமில் நம்ம வரக்குள்ள நம்மளுடைய கீழே நம்மளை அறியாமல் நம்மளுடைய எதிராளி நம்ம தாக்க வரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நம்ம ஸ்டிக்காக இருந்தாலும் சரி அல்லது கல்லாக இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வந்து நம்ம கீழே கும்மியாதே நம்ம அவனை அதை எடுத்து அவனை தாக்கலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்து நம்ம அட்டாக் பண்ண வரான்னு வச்சுக்கோங்களேன், கால் எடுத்து இருக்கிற ஸ்டிக்கை அப்படியே எடுக்கலாம். சேம் இப்போ அதே மாதிரி தான், இப்போ சப்போஸ் இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான் அது. மறுபடியும் பாருங்கள், இப்படி இருக்குது, ஜஸ்ட்டு தூக்கி கேட்ச் இந்த சைடும் இந்த மாதிரியும் பிடிக்கலாம். அடுத்து பாருங்கள், அதே இந்த சைடு இருக்குது கேட்ச் இப்படி எடுக்கலாம். நம்ம எடுக்கிறத பொறுத்த மாதிரி ஸ்டிக் வரும். மறுபடியும் பாருங்கள், இதே ஸ்டிக்காக கொஞ்சம் ஹைட்டாக அப்படியே எடுக்கலாம். மறுபடியும் பாருங்கள், இந்த ஸ்டிக் இருக்குது அப்படியே எடுத்து அந்த மாதிரியே நம்ம எடுக்கலாம். அப்போ ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய இதை பொறுத்து தான் இருக்குது, ஹைட்டாக எடுக்கிறதும் சரி, லோவாக எடுக்கிறதும் சரி, சைடாக எடுக்கிறதும் சரி. அதே இதே ஸ்டிக்கை பாருங்கள், சுற்றி வந்து எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது, இந்த ஸ்டிக்கை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஹைட்டாக போய் வரும். இதெல்லாம் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸோடு பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி மூமெண்ட்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பேச்சு இது. ஓகே நண்பர்களே, நம்மளது பாரம்பரிய கலையில் இந்த புதுமையான நம்ம ட்ரெடிஷன் மெத்தடில் இருக்கிற இந்த சிலம்ப பயிற்சி முறைகளை நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இந்த பயிற்சி முறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கணும் விருப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐக்காலிங்கில் போய் பாருங்கள். எங்களுடைய அனைத்து வகையான நிகழ்வுகளும் அதில் இடம்பெற்றிருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கிருத்தின் ராஜ். ஜெய் ஹிந்த்.